ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விஎஸ்டி சக்தி 165 DI 410 வந்து வீல் ஆயில் சீல் போயிட்டுருக்கு. அது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வீலை வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீலில் வந்து ஆயில் சீல் போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் வெயிலில் விட்டுருந்தீங்கனாலும் போவோம், அப்படி இல்லைனாலும் நூல் எதனா சுற்றிட்டு சீலில் போயிட்டு அறுத்துச்சுன்னா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீல் ஆக்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்க்கு வந்து 7 போல்ட் இருக்கும், 7 போல்ட் வந்து கட்டுறோம். இந்த ஆயில் சீல் போயிட்டு நீங்கள் மாற்றாதே விட்டிங்கன்னா கியர் பாக்ஸில் இருக்கிற ஆயில் வந்து சுத்தமாக ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பேரிங்லாம் வந்து அடி வாங்கும். ஆயில் சீல் போயிடுச்சுன்னா உடனே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலுடைய ஹவுசிங் கட்டிட்டு 7 போல்ட் கட்டிட்டு வெளியே எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 16 HP பவர் டில்லர், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஹவுசிங்கு. ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் இப்போ எடுக்கிறோம். சர்க்கிள் இப்போ எடுத்துட்டு 6206 பேரிங் வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு செகண்ட் சர்க்கிள் இப்போ இருக்கும், செகண்ட் சர்க்கிள் இப்போ ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வாஷர் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கீர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் ஹவுசிங்கை. ஹவுசிங் திருப்பி வச்சு கட்டையில் தான் தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டையில் தட்டிங்கன்னா ஹவுசிங் வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்க ஷாப்பில் வந்து கோடு போடல, கோடு போட்டுச்சுன்னா வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணோம். இது வந்து கோடு போடாதனால ஒரு சீல் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஹவுசிங்கில் இருக்கிற சீல் வந்து ஆயில் சீல் ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துடும். எடுத்துட்டு ஹவுசிங் வந்து பேக்கிங் கிளியர் பண்ணுறோம். பேக்கிங் க்ளீன் பண்ணிட்டு சீல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீஸ் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்ன சீல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆயில் சீல் போட்டு லைட்டாக வாசர் வச்சு தட்டோம்னா உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெரிய சீல். அவ்வளோதான் ப்ரோ. ஆயில் சீல் வந்து சுற்றி கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஹவுசிங்கை. ஒரு பெரிய பேரிங் இன்ஸ்டால் பண்ணோம்.
நெக்ஸ்ட் வந்து புஷ் போடுறோம். நெக்ஸ்ட்டு கீரு, கீர் போட்டு வாஷர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சர்க்கிளி போட்டுரும். பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக தான் இருக்குது, அதனால் போடுறோம். கொஞ்சம் சேக்கர்ஸ்னால் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வீல் ஆக்சிலுடைய பேரிங் பேரிங் போட்டு சர்க்கிளி போடுறோம். போட்டு லைட்டாக ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும் சர்க்கிளி இப்போ லாக் ஆகியிருக்கான்னு. ஹவுசிங் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு புது பேக்கிங் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆயில் சீல் மாற்ற சொல்ல இந்த பேக்கிங் மாற்றினீங்கன்னா அந்த லீக்கேஜ் வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கில் சலாக் அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் வந்து அதில் ஒட்டிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் தடவிடுறோம். ஷாஃப்ட் வந்து தூக்கி லைட்டாக கிராஸ் பண்ணி மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற சின்ன பேரிங்கில் வந்து கிராஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைட்டாக கீழே தட்டினோம்னா உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுசிங் வந்து லைட்டாக ஷேக் பண்ணி தட்டினோம்னா உள்ளே போயிடும். நெக்ஸ்ட் வந்து 7 போல்ட் போட்டு லாக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16 சைஸ் போல்டு ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும், லோடு போட்டு டைட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து முடிஞ்சவரலாம் 16 HP ஃபவுட்டில் யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேஜ் இழுத்து மாட்டுறோம். அதேமாதிரி கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 115 hours 150 மணி நேரத்துக்கு ஒரு டைமு ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பேரிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீல் போல்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்ல காரில் டெய்லி செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போல்டு வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிட்டு ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இந்த லோட்ரியுடைய ஆர்ம்லாம் வந்து உடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து வீல் போல்டு கரெக்டாக செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கீர் ஆயில் ஃபுல்லாக ஊற்றுறோம். எதிர்கால ஓட்டணும்
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணிவிடுங்க.